நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். விடியலின் விதைகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த காலை தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தின தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது யோசுவாவின் புத்தகம் 1:8 அடங்கியுள்ளது. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் உள்ளவைகளை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த காலை தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாகவும், மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணக்கூடிய நேரமாகவும் அது அமைகிறது என்று சொல்லி நாம் நம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். யோசுவா 5:39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் அண்ட் தென் யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூ வில் பி ப்ராஸ்பரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் கையெடுக்கின்ற எல்லா வேலைகளிலும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக அவனோடைய கூட இருப்பார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை தான் கொண்டு அந்த யோசுவா 1:8 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கின்ற மனுஷன் எங்கே சென்றாலும் என்ன வேலைகளை கையெடுத்தாலும் அது அவனுக்கு வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் வாய்க்க பண்ணுவது அவன் தியானிக்கின்ற தியானத்தை பொறுத்து தான் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அதை நாம் தியானித்து மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அளவு, அதனுடைய திறன் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கும் போது அதை ஒரு சொல்லால் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார். உதாரணத்திற்கு
சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் எல்லாம் உண்டாகுக என்று சொல்லும்போது அவர் அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்பார். ஆனால் சமுத்திரத்தில் இருக்கின்ற திமிங்கிலம் முதற்கொண்டு சிறிய சிறிய சமுத்திரத்தின் மச்சங்கள் வரைக்கும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு திறன் இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காடு, அது கர்த்தருடைய வார்த்தையானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தையோடு நம்மை ஒப்பிடும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், ஏசாயா 40:3 வாசிக்கிறேன். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. மனுஷன் புல்லுக்கும் தேவனுடைய வசனம் அது ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு என்டிட்டி என்ப அதற்கு ஒப்பாகிறது. மனுஷன் புல்லை போல உலர்ந்து போகிறான், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஆக ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி உள்ள சக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தை தான். அது வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது அது நல்ல நிலத்திலே விழுந்த விதையைப் போல அது நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. சங்கீதம் 1 மீண்டுமாய் நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். கனி தருகின்ற மரமாக ஒவ்வொரு மனிதனும் மாறுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். 4:4 நாம் வாசிக்கும் போது நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை அது தேவனுடைய வசனம் என்று வாசிக்கிறோம். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை அது கடைசியிலே வளரும்போது 1:30, 60, 100 பலன் தருகிறது. நம் வேத வசனத்தை தியானித்து அதை நம்முடைய மனதிலே வைத்து கொள்ளும் பொழுது அது பின்பதாக நமக்கு கனி தருகின்ற ஒரு மரமாக அது வளர்கிறதாக நாம் பார்க்கிறோம். நாம் கனி தருகின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற மக்களாக மாறுவோம். தேவனுடைய வசனத்தை வைத்து எதிராளி நம்மை சோதிக்கும் போது அந்த சோதனையிலே நாம் ஜெயிப்பதற்கு இந்த வசனம் நமக்கு உதவுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:16 கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து போரிடுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக அந்த அது ஒரு பட்டயமாகவும் அது ஒரு வாளை போல போராயுதமாக செயல்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இதனால் வேத வசனங்களை நாம் தியானித்து அதை நாம் கிரகித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அதிக நன்மைகளை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்மில் அநேகர் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நம்ம அந்த வேத வசனத்தை நாம் தியானிப்பதில்லை. அந்த வேத வசனங்களை அன்றைய தினமே தியானித்து அது மறந்து விடுகிற அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வேத வசன வேத தியானத்தையும் நாம் காலையிலே அல்லது ஒரு நாளினுடைய வேளையிலே நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதே அதை அதிகமாக மனப்பாடம் செய்வதற்கும் நேரம் செலவிட்டால் அது நம்ம எங்கே சென்றாலும் இந்த மனப்பாடம் செய்த வசனம் நமக்கு உதவும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகமாக உதவும். நம்ம சோர்ந்து போன நேரத்தில் சங்கீதம் 19:7 சொல்லப்பட்ட பிரகாரம் அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது. அது சில தடுமாறுகின்ற சூழ்நிலையில் நம் கால்களுக்கு தீபமாகவும் நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் அமைகிறது. இதனால் வேத வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்வதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இப்படி வேத வசனத்தை நாம் தியானி மனப்பாடம் செய்வது எனக்கு கடினமான காரியமாக இருக்கிறது, என்னால் அதை செய்ய முடியவில்லை, எனக்கு வயது அதிகமாக ஆகிவிட்டது, எனக்கு மனப்பாட சக்தி குறைந்து விட்டது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அந்த வேத வசனத்தை மனப்பாடம் செய்வதற்கு எளிய வழிமுறைகள் எல்லாம் நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எளிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, நம்ம செல்ஃபோன்லேயோ அல்லது
வேற எந்த பேப்பர்ல எழுதி வைத்ததையோ வேத வசனமாக மனப்பாடம் பண்ணினா அது ரொம்ப நாளைக்கு நம்முடைய மெமரியில நிற்காது. நம்ம அழகாக ஒரு வேதத்தை வாங்கி நல்ல பெரிய எழுத்துக்கள் உள்ள வேதத்தை கூட நாம் வாங்கி கொள்ளலாம். நல்ல பேப்பர் பேக் பைபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பைபிளை வாங்கி அந்த வசனங்கள் நமக்கு தேவையான வசனங்களை நன்றாக ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணும்போது அந்த வசனம் இன்னும் அதிகமாக நம்முடைய மெமரியில் பதியும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வேத வசனங்களை நம்ம ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ண வேண்டும். அது விஷுவல் மெமரி என்று சொல்லப்படுகிறது. அல்லது சத்தமாக படித்து அது காதிலே போய் அது தங்கி அது ஆடியோ மெமரி என்று சொல்லப்படுகிறது. அது அந்த மாதிரி கூட மனப்பாடம் பண்ணலாம். இரண்டு வகையாக அதை மனப்பாடம் செய்யலாம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்களை நம் உற்று நோக்கி ஒவ்வொன்றாக உற்று நோக்கி அதை அந்த முறையிலே மனப்பாடம் பண்ணுவதற்கு அதிகமான சான்சஸ்ஸு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பைபிள் வசனங்களை நம்ம மனப்பாடம் செய்யும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்முடைய மெமரி பவரை அதிகமாக்கி கொள்ளுகிறோம். மற்ற காரியங்களை கூட செல்ஃபோன் நம்பர்ஸ் ஃபோன் நம்பர்ஸு மற்ற எல்லா நம்பர்ஸும் நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். வேத வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ண கற்றுக்கொள்ளும்போது மற்ற நம்பர்களும் நமக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். அதனால் இதை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த நாட்களில் இது ஒரு பயிற்சியான நேரமாக நாம் பயன்படுத்தி வேத வாக்கியங்களை நாம் தியானித்து அதை மனப்பாடம் செய்ய இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே பாதுகாப்பாராக. உங்கள் அனைவரையும் நல்ல முறையிலே ஆண்டவர் வழிநடத்துவாராக. இந்த நேரத்தை பிரயோஜனமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு அது உதவுவதாக. ஆண்டவர் தாமே இந்த காலை தியானத்தை ஆசீர்வதித்து காப்பாராம. தலைகளை வணங்கி ஜபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் இனிமையானவைகள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய திருவசனமானது புல்லின் மேல் படிந்த பனி போல எங்கள் மேல் வந்து இறங்க கர்த்தர் கிருபை செய்யும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற ஆண்டவர் தாமே உறுதுணையாயிரும். ஒவ்வொருவரையும் இந்த தியான பகுதியின் மூலமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். இரண்டாயிரத்தி 2021 ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் மறுசீரமைப்பின் ஆண்டு என்று நமது பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த மறுசீரமைப்பின் முதல் நிகழ்ச்சியாக கடந்த 18 ஆண்டுகளாக மூடப்பட்டு பயனின்றி கிடந்த நமது விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனை, நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை, UELCI மற்றும் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை இவர்களோடு செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி முழுவதுமாக மறுசீரமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி 14 நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கெனடி மற்றும் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்களால் ஜெபித்து மறு ஒப்படைப்பு செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைச்செல்வன் மற்றும் விருதாச்சலம் நகர முக்கிய பிரமுகர்கள், UELCI-இன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி அரு திரு ஜாஷ்வா பீட்டர் அவர்கள், நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், ஆயர்கள், ஆலம்குழு உறுப்பினர்கள், தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையார் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தற்போது இம்மருத்துவமனையில் தினந்தோறும் 100,000+ மக்கள் சிறப்பான தரமான கண் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விரைவில் இங்கு பொது மருத்துவ பிரிவும் துவங்கப்பட உள்ளது. இந்த மறுசீரமைப்பு முன்னெடுப்புகளுக்காக ஜெபித்த உற்சாகமாய் கொடுத்த இறை மக்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்நிகழ்வினை தொடர்ந்து அதே வளாகத்தில் விருதாச்சலம் ஜங்ஷன் குருசேகரத்தின் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்கள் ஜெபிக்க, நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர்
மாமரி திரு சாமுவேல் கன்னடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபை நிர்வாகிகள், ஆயர்கள், ஆளும் குழு உறுப்பினர்கள், தமிழ் சுவிசேஷ லூத்திரன் திருச்சபை நிர்வாகிகள் மற்றும் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையார் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக திருச்சபையின் இறைமக்கள் ஜெபிக்கவும் உற்சாகமான காணிக்கைகளால் தாங்கவும் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். ஜனவரி மாதம் 14 வியாழன் மாலை நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபை தொழுதூர் ஆலயத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மணிகூண்டு கோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர் மற்றும் நிர்வாகிகளால் சிறப்பாக நடந்தேறியது. ஜனவரி மாதம் 20 திருக்கோயிலூர் சண்டைப்பேட்டையில் UELCIயின் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியாக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பொருளாளர் அருத்திரு ஜாஷ்வா பீட்டர் அவர்களுக்கான பாராட்டு விழா இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்வில் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர், நிர்வாகிகள், ஆயர்கள், ஆளும் குழு உறுப்பினர்கள் மற்றும் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் இறைமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஜனவரி மாதம் 24 ஞாயிறு காலை நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபை பன்ருட்டி குருசேகரத்தில் மறுசீரமைக்கப்பட்ட பழைய தேவாலயத்தினை நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கன்னடி அவர்கள் ஜபவீடாக பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார்கள். நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், மத்திய நிர்வாகி, ஆயர்கள், ஆளும் குழு உறுப்பினர்கள் மற்றும் நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் இறைமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினர். நமது ஆற்காடு லூத்திரன் திருச்சபையின் இது போன்ற மறுசீரமைப்பு முன்னெடுப்புகளில் திருச்சபையின் இறைமக்கள் ஆர்வத்துடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஜெபிக்கவும் தங்கள் தசமபாகம் மற்றும் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கவும் அன்புடன் வேண்டுகிறோம்.